இந்த வீடியோவை வழங்குவோர் டிரான்ஸ்மீடியா தயாரிப்பில் ஆரி நடிக்கும் நாகேஷ் திரையரங்கம். பிகே நோட்ஸ் ஒரு நியூ சேனல் தான். பிகே நோட்ஸ் ஏர் பிகே நோட்ஸ் ஏர் வந்து பிப்ரவரி 16 லான்ச் ஆகுது. பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் ஸ்டூடெண்ட் லைஃப் ஸ்டைல் ஷோஸ்லாம் வந்து இனிமேல் அந்த சேனலில் வரப்போது. நீங்கள் என்ன பண்ணினா அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேஷனல் பர்சனாலிட்டி நந்தகுமார் ஐஆர்எஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஜாயின்ட் கமிஷனர். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எல்லாருமே ஸ்கூல் ட்ராப் அவுட்னா யோசிப்பாங்க, ஒரு விஷயம் அப்பா அவ்வளோதான் உருப்பிட மாட்டான் அப்படின்னு கெட்ட பேர் சொசைட்டியில் தப்பாக தான் பார்ப்பாங்க. பட் அந்த 6th ட்ராப் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஏராளம், அதாவது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க. பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தனக்குள்ளே இருக்கிற ஒரு குறையை வந்து வெளியே சொல்கிறீங்க. இல்லை இல்லை, மறைக்கணும் அப்படின்றதுலாம் ஐடியா இல்லை. ஆக்சுவலாக யாராவது என்ன கேட்டால் தானே நான் சொல்கிறதுக்கு. இப்போ பசங்களை பொதுவாக நம்ம கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் ஏதாவது ஃபெயில் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களா, மச்சி என்னால் ஆச்சு அப்படின்னு, எவ்வளோ பண்ண மச்சி ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லுவாங்களே. கேட்கறதுக்கு ஆள் இருந்தால் தான், நம்ம தோக்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம். இப்போ ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரீசன் சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு இதை வந்து தட்ஸ் அகேன் ஐ பிகம் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆர் அன் இன்ட்ரோவர்ட். அதில் ஸோ என்னோட சக்ஸஸ் எல்லாத்துக்கும் ஐ எம் டெடிக்கேட்டிங் மை செல்ஃப். ஸோ அதுக்கு எனக்கே நான் அட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பெரிய ட்ராபேக்காக உங்களுக்கு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா டிஸ்லெக்ஸியா. ஸோ இந்த லேர்னிங் டிசார்டர், ஸோ இந்த லேர்னிங் டிசார்டரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பேஜ் நாங்கள் ஒரு டைம் 10 times படித்தா நீங்கள் அந்த 300 times படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணுன்ற மைண்ட் தாட் எப்போ வந்தது? ஆனால் இந்த ஸ்டடீஸ் மேலே இருக்க அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி மிஸ் ஆகாமல் இருந்தது? சி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபெல்ட் இட் இஸ் லைக் அ த்ரெட் சின்ஸ் ஐ வாஸ் டினைட். அது எனக்கு மறுக்கப்பட்டதுனால நான் ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் டூ இட் ஆன் மை ஓன். சி வென் த சிஸ்டம் இஸ் ப்ரொவைடிங் எஜுகேஷன், அது ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டம் இருக்குது, டீச்சர் இருக்காங்க, கிளாஸ் ரூம் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபார்மல் எஜுகேஷனோட ஒரு பார்ட்டு. இப்போ யாராவது ஒரு பையன் திடீர்னு ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாட் சம்திங் இஸ் கோன் டு இன்ஸ்பயர், அவனை எது இன்ஸ்பயர் பண்ண போகுது? எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன, எவ்ரி ஒன் வாண்ட் டு ஏர்ன் மணி. ஸோ ஐ வாஸ் ஏர்னிங் மணி, பட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், வேர் ஐ பிலாங் டு. இனிஷியலாக ஐ ஃபெல்ட் தட் ஐ மிஸ்ஸிங் கிரேட் திங் ஃப்ரம் த சிஸ்டம். அதனால் பார்த்தேன் நான், எஜுகேஷன் வந்து இவங்க டினை பண்ணாலும் நாம் வந்து ஒரு பேக்ரவுண்டில் பிஜிஎம் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வச்சுப்போம். ஸோ அதனால் எல்லோரும் இது எனக்கு வராது வராதுன்னு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறப்ப ஏன் வராது அப்படின்றத ஐ ஸ்டார்ட் க்வெஷ்சனிங் மை செல்ஃப். அந்த பாயிண்ட்டில் தான் ஐ ரீச் த காலேஜ் எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும், இல்லைனா ஐ வுட் ஹவ் நாட். ஓகே. ஸோ இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ணி ஒரு ஐஆர்எஸ் ஸ்கூலில் வரலான்ற தாட் எப்படி வந்தது? இல்லை இதுக்கு யாரும் இன்ஸ்பைரபிள் பர்சன் உங்களுக்கு இருக்காங்களா இதுக்கு பின்னாடி? இப்போ கூட இப்போ இன்னி கூட ஒருத்தர் கேட்டாங்க, ஹூ இன்ஸ்பயர்டு யூ அப்படின்னு. நோ ஒன் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா நான் என்ன தான் தேட ஆரம்பித்தேன், என்னை தேட ஆரம்பித்தப்போ வேறு யாராவது பார்த்து தேட ஆரம்பிச்சிருந்தோன்னா எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, சுச்சுவேஷனும் இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்ன்னு வரப்போ எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஐ மீன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கவங்களாலேயும் நீ கிளியர் பண்ண முடியாமல் ஒரு விஷயம் சூழல் இருக்குது. ஏன்னா அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருக்காது, இல்லை அது ப்ராக்டிஸிங் மெத்தட் என்னன்றது தெரியாமல் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து பொட்டன்ஷியல் அவங்களோட பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு தெரியாமலே இருப்பாங்க, 8 hours படிக்கணும் இல்லை 15 hours படிக்கணும். ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ப்ளஸ் எஜுகேஷன் இந்த சிலபஸ் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்? சி பேசிக்காக இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடுறதுல மும்முரமாக இருக்கும். சரியா, ஒரு டிகிரி முடிச்ச உடனே ஒரு வேலை தேடுறோம். நான் அதுதான் சொல்லுவேன், இப்போ வேலை தேடுறதே நம்மளோட ஆட்டிடியூடாக இருக்கும் வச்சுக்கோங்க. எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு தேடுற ஆட்டிடியூடில் அந்த வேலைக்கான ஆட்ரிபியூட்ஸ், பர்சனாலிட்டி ஆட்ரிபியூட்ஸை நம்மக்கிட்ட இருக்கிறப்ப நம்ம அந்த வேலைக்கு போயிடுறோம். யாராவது ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா அப்படியே கார்பன் காப்பி மாதிரி செய்கிறதுக்கு, சொன்ன வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பர்சனாலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. அது ஒன்றும் பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இந்த பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டமே அதுக்காக தான் க்ரியேட் பண்ணாங்க, இந்த எஜுகேஷன் சிஸ்டமே. அதை யாரும் இன்றைக்கி இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ நம்ம இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த எஜுகேஷன் ஷுட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ. பட் ஆனால் அந்த ரிசர்ச் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தேவைப்படுது, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி, ஆப்டிடியூடை தாண்டி வேறு அடிஷ்னலாக என்னென்ன குவாலிஃபை ஐ மீன் லேர்ன் பண்ணணும் அவங்க? பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எனக்கு பர்சனாலிட்டி வேல்யூஸ் இருக்கணும்.
பர்சனாலிட்டி வேல்யூஸ் அப்படின்றது நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் லுக்கில் ஆக்சுவலாக புரியுதா, நான் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கிறேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸ்மார்ட்னஸ் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என் எக்ஸ்டர்னல் அவுட்லுக், என்னோடய பர்சனாலிட்டி அவுட்லுக்கில் ஐ ஷுட் ஆல்வேஸ் விஷுவலைஸ் அட் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறப்ப பசங்க வந்து பார்த்திங்கன்னா, தி பர்சனாலிட்டி ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் படிக்கிறப்பவே எல்லா டீச்சர்ஸும் அதை இன்சிஸ்ட் பண்ணலாம், சரியா நீ வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேரியர் எடுத்துக்க, இல்லைனா ஒரு க்ரியேட்டிவ் கேரியர் எடுத்துக்க, இல்லைனா சிவில் சர்வீஸ் கேரியர் எடுத்துக்க, இல்லைனா ஒரு ஒரு காமர்ஸ் கேரியர் எடுத்துக்க, என்ன கேரியர் வேணால் சூஸ் பண்ணிக்க. அந்த கேரியரில் வை டோன்ட் யூ அஸ்பயர் அது ஹையர் லெவல், சரியா? நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகிறதுக்கு ஒரு சார்ட் அக்கௌண்டண்ட்டாக போங்களேன், சரியா? சார்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற இடத்துல வை டோன்ட் யூ பிகம் இன்னும் பெரிய லெவலில் ஒரு ஸோ லாயராக போகிற இடத்துல எது நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெட்டி லாயராக இருக்கீங்க? ட்ரை டு பிகம் அ ஜட்ஜ் ஆர் ட்ரை டு பிகம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ, இல்லைனா வந்து ஹைகோர்ட் ஜட்ஜோ, இல்லைனா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ, இல்லைனா அட்டார்னி ஜென்ரல், அட்வொகேட் ஜென்ரல், அந்த மாதிரி அஸ்பயர் பண்ணுங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கே அவங்களுக்கு ஆஸ்பிரேஷனில் ஹையர் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணும், பேக் பண்ணும். அப்படி இருக்கிறப்ப இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க எஜுகேஷனோட. ஸோ ஹிந்தி படம்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் விஷயமா நினைக்கக்கூடிய தாரே ஜமீன் பார் படம் பார்த்தீங்களா? தாரே ஜமீன் பார் படம் பார்த்தேன் நான். அது பார்த்தப்போ நமக்கு வந்து அதே பிரச்சனை தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா, இல்லை இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சிங்களா, தாட் வந்துதா? தாரே ஜமீன் பாரில் அவனுக்கு அந்த சி அது வந்து ஒரு ஃபிலிம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க விஷயம். இப்போ அதே மாதிரி எனக்கு நடந்ததா அப்படின்னு என்ன டிஸ்கிரைப் பண்ண சொன்னால், அப்படி அந்த அளவுக்கு எக்ஸாக்டாலாம் இருக்காது. சி சம்டைம்ஸ் சிமிலாரிட்டி இருக்கும். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. சி டிஸ்லெக்ஷியா அப்படின்றது, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராஃபியா, இந்த மாதிரி நிறைய டிசபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பசங்க என்கிட்ட பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ வரும்போது, பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ வரும்போது, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறப்ப, நான் பசங்கக்கிட்ட நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்கறது உண்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு பேரண்ட் வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பேரண்ட் வந்தப்போ அந்த பையனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்க. அதில் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட்டு. ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு சரி தப்பு அப்படின்றதுல அனாலிசிஸ்க்குள்ளே போகிறப்ப, அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆல்ஃபபெட் மட்டும் அவனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, அக்னாலேஜ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. என்ன பிரச்சனை அப்படின்றப்ப அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்ப நான் கேட்டேன், அவனோட அந்த ஹியரிங் இதெல்லாம் அசஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா, அவனுக்கு ஒழுங்காக காது கேட்குதான்னு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இதை நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு, நல்லா வளர்ந்த பையன் ஆக்சுவலாக, நாங்கள் இதை யோசிக்கவே இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் போய் பண்ணி பாருங்கள் அப்படின்னு பண்ணி பார்த்ததில் அவனுக்கு ஒரு சர்டன் ஃப்ரீக்குவென்சி லிஸனிங்கில் ஒரு சர்டன் ஃப்ரீக்குவென்சி மட்டும் அஃபெக்ட் ஆகுது. ஒரு சில பேருக்கு ஹை ஃப்ரீக்குவென்சி, லோ ஃப்ரீக்குவென்சி, ஸோ லிஸனிங் ஓரியன்டேஷனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக காது கேட்கும், அது விஷன்லேயும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லிமிட்டேஷன். இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி வந்து சைக்கலாஜிக்கல் ஓரியன்டேஷனில் தான் இந்த லேர்னிங் டிசபிலிட்டிலாம், அது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை மட்டும் அக்னாலேஜ் பண்ணாது. இப்போ டிஸ்கால்குலியான்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் பிரச்சனை இருக்கும். ஸோ டிஸ்கிராஃபியா அப்படின்னா பிக்சர்ஸில் பிரச்சனை இருக்கும். டிஸ்லெக்ஷியா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் பிரச்சனை இருக்கும். அது எனி ஆல்ஃபபெட், அது பேசிக்காக லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்லேயே உங்களுக்கு பிரச்சனை வரும். இன்றைக்கி நம்மளோட சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இன்னபிலிட்டி இருக்குது, டிசபிலிட்டி இருக்குது, எதர் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி. யூத் ஐகான் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறப்போ, ஸோ அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் இது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணது என்னவாக இருந்தது? சி அந்த ஐகான் வந்து ஐ நெவர் டுக் இட் அஸ் அ ரெகக்னேஷன். ஓகே, பிகாஸ் நான் மற்றவங்களுக்காக என்னோடய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை டிஸ்பென்ஸ் பண்ணவே இல்லை. ஓகே, ஏன்னா அப்துல் கலாம் சார் வந்து நான் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் என்கிட்ட. என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நந்தகுமார் உன்னை பார்க்குறப்ப எனக்கு பெரிய ஆச்சரியம் தான் இருக்குது. எனக்கு இந்த ஆச்சரியம் வந்து எனக்கு புரியாமே கூட இருக்கலாம், ஆனால் யூ ஹாவ் ரீசன்ஸ் ஃபார் இட், உனக்கு அதுக்கு காரணம் இருக்குது, இது எப்படி நீ ஓவர் கம் பண்ண அப்படின்னு. அந்த ஓவர் கம் பண்ண விஷயத்த தான் யூ கோ அண்ட் டெல் யுவர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஏன்னா இன்றைக்கி நிறையா ரூரல் சைடில் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சும்மா சில்லியாக ஏதாவது காரணம் சொல்கிறாங்க. அப்பா அம்மா சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, புக்கு சரியில்லை, குவஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொன்ன முன்னாடி ஃபஸ்ட்டில் சொன்ன பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய காரணம் சொல்லி அவங்களுக்கே எக்ஸ்கியூஸ் கொடுத்து எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா வண்டியில் ரிவர்ஸ் கியரை போட்டு போட்டே இருக்காங்க.
ஸோ யூ ஜஸ்ட் கோ தெம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் தெம். அவங்க முன்னாடி மட்டும் நில்லு. யூ டெல் ஹூ ஆர் யூ. இல்லை இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, டேரக்ட் ஃபிஃப்த் கியர் போட்டு நம்ம ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு டைப்பாக இருக்கிறாங்க பசங்க. அதனால இது அப்துல் கலாம் சாரோட அவரோட கமிட்மெண்ட்டை, அந்த கமிட்மெண்ட்டை என்கிட்ட அவர் சொன்னதுனால மட்டும் நான் இதை செய்யலை. நானே இதை வந்து ஒரு ஒரு இந்த மித்தை வந்து பிரேக் பண்ணோம் ஐயா. ஒரு பையனுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எதை வேணால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு பையனோ பொண்ணோ எனி ஒன் இந்த சொசைட்டி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எதை வேணால் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் ஒரு படிப்பு ஸ்டடீஸ் மேலே வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நாலு பேஜ் படித்தா போர் அடிக்கும், இல்லை ஒரு பத்து பேஜ் படித்தா போர் அடிக்கும். ஸோ அந்த கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது ஒரு முக்கியமான எந்த ஒரு கோலையும் சக்சீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மளே பக்கத்தில் அவன் நல்லா படிக்கிறான் பாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் வேலைக்கு போட்டு அவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி எப்படி அந்த சக்சீட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயம். சி, இன்றைக்கி ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி கம்பேர் பண்ணாமல் நம்ம எதையும் லைஃப்பை லீட் பண்ணுறதே இல்லை. நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறோம், ஒன்று எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லையும் இல்லை இன்டர்னல் அப்பியரன்ஸ்லையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அதில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இல்லைன்னா வி ஆர் நாட் தட் கான்ஃபிடன்ஸ் எலிஜிபிள். ஸோ அதனால் பசங்க எல்லோரும் ஏன் நம்ம கம்பேர், இப்போ இருக்கிற சிஸ்டமில் எல்லோரும் எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம்? ஒன்று மார்க்கை வச்சு கம்பேர் பண்ணுறோம், இல்லைனா அடுத்தது ஏதாவது சொசைட்டல் சோஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பேரிசனை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது பசங்களுக்கு. அந்த பையன் மாதிரி நீ மார்க் வாங்கலை, அந்த பையன் மாதிரி நீ நல்ல வேலைக்கு போகல அப்படின்னு. ஸோ பசங்களை அந்த மாதிரி கம்பேர் பண்ணாமல் அவங்களோட இண்டிவிஜுவல் வேல்யூவுக்கு அந்த பசங்களை அஸ்பயர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். இதை வந்து மற்றவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்றதுக்காக தான் ஐஎஸ் கேம் அவுட்டு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனம் ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டாவே 12 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயும் 2500 பேர் தான் அதில் அச்சீவ் பண்ண முடியும். கரெக்ட். பட் ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் அந்த ஆஸ்பைரிங் திங்குன்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஏன்னா அவங்க இந்த பொட்டன்ஷியலை வந்து நிறைய பேர் புஷ் அப் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு நீ போய் எக்ஸாம் எழுதி. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வருஷத்துக்கு 10,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதில் நீ இன்ஸ்பைரிங்காக பார்த்தீங்கன்னா ஓனாக எவ்வளோ பேர் வராங்க, தன்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற எத்தனை பேர் இருக்கு? சரி, ஒரு 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து வர பசங்க பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸே பேக்ரவுண்ட் இல்லாதனால அவங்களே இல்லிட்ரேட்டாக இருக்கிறதுனால அந்த பையனே ஆஸ்பயர் ஆகி வரான். செமி அர்பன் ஏரியாவில் இல்லை மிடில் கிளாஸு இல்லைன்னா கொஞ்சம் அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோ அவங்க வந்து வெளியிலேருந்து த்ரஸ் பண்ணுற மாதிரி இதுவான விஷயங்கள் ப்ரிடாமினாக இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 10 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ஆஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆர் மேபி த பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 பர்சன்டேஜில் இது எல்லாருமே வேற ஒருத்தரோட ஆஸ்பிரேஷன், அப்பா சொல்லி மாமா சொல்லி இல்லை ஃப்ரெண்டை பார்த்து இல்லை யாரையாவது பார்த்து எங்கேயாவது படித்து அதை பார்த்து இதை பார்த்து அப்படின்னு. ஸோ மேபி இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல, ஒரு பாயிண்டில் இந்த ஆஸ்பிரேஷன்லாம் அவங்க வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு மாற்றிக்கணும். ஸோ அப்படி மாற்றினாங்கன்னா நாங்கள் இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூ பேனலில் மாக் பேனலில் உட்காடுறப்ப பசங்களை அப்போ வென் டிட் யூ ஸ்டார்ட் அஸ்பைரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் அப்படின்னா ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் ஹூ ஸ்டேட்டட் மை ஃபாதர் ஆர் மை மதர், எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இஸ் இட் நாட் யுவர் ஆஸ்பிரேஷன்? ஏன் தோ இட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி தே ஸ்டார்ட் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் அ பிக் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுதான் பிரச்சனையே. இப்போ இந்த ஓனாக ஆஸ்பயர் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், இல்லை இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஒன்று, யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வேணும் அப்படின்னு. அதில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குறது பர்சனல் சூட்டபிலிட்டி ஆஃப் எனி பர்சன் ஃபார் அ பப்ளிக் சர்வீஸ். இவன் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் செய்கிறதுக்கான அவனுக்கு சூட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு. அப்படி பார்க்குறப்ப அவங்க குவாலிட்டிஸும் ரொம்ப கிளியராக இருக்கும். சம் ஆஃப் தி குவாலிட்டிஸும் போட்டிருக்காங்க. என்ன குவாலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தே ஸ்டேட்டட் வித் மென்டல் அலர்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் நாட் ஒன்லி அலாங் வித் இன்டெலெக்சுவல் ட்ரேட்ஸோட, அலாங் வித்னு சொல்கிறாங்க அலாங் வித், அதனால் இன்டெலெக்சுவல் ட்ரேட்ஸோட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் கொஹேஷன் இருக்கணும், சோஷியல் ட்ரேட்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் அசிமுலேஷன் இருக்கணும், பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், லாஜிக்கல் கிளியர் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்போசிஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில்
இந்த ஆளுமைக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இவங்கள்லாம் பப்ளிக் சர்வீஸ்க்கு பெட்டராக இருப்பாங்கன்னு அவங்களே பர்சனாலிட்டி வேல்யூஸை கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கோச்சிங் சென்டர்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு, பட் இன்றைக்கி இத்தனை கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது வந்து அவசியம் நினைக்கிறீங்களா இல்லை இட்ஸ் நாட் நெசசரின்னு நினைக்கிறீங்களா? கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இட்ஸ் ரிக்வயர்டு, பிகாஸ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெதர் இட்ஸ் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் பேசிக் கைட்லைன் ஒரு பையனுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூஷன் இப்போ டெல்லியில் தான் முன்னாடி இருந்தது. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட்டு இங்கேருந்து அவன் டெல்லிக்கு போவான். அது வந்து ஆரில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வீல ஆரம்பிக்கிற இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஏதாவது இங்கேருந்து போகிறப்போ நான் வி இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன், ஆர் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன், கே இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவனே வந்து ஒரு பேர் சொல்லி இந்த சப்ஜெக்டாக போகிறேன், இங்கே வந்து ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இருக்குன்னு. இப்போ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டிலே நிறைய ப்ரிவைல் ஆகுது. ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூஷன், இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப அவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஏதாவது கிளரிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் கண்டக்ட் பண்ணி போர்டு மட்டும் வெளியில் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்னு போர்டு இருக்கும், ஐஏஎஸ் எக்ஸாம்னு இருக்கும். ஆனால் உள்ளே நடத்துறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபேக்கல்ட்டியே இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் கமர்ஷியல் கோச்சிங் சென்டர்ஸ் அண்ட் ஆல்சோ நான் கமர்ஷியல் கோச்சிங் சென்டர்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. பட் இது கமர்ஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ அதை எப்படி கிளியர் கட்டாக இவங்க வந்து கமர்ஷியலைஸ்டாக பண்ணுறாங்க இல்லை இவங்க வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற அந்த சாய்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ண முடியும்? இப்போ இந்த கமர்ஷியல் கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் யூஸ்வலாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வியை கேட்குறப்ப யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணத்துக்காக தான் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் ஒரு ரூட் மேப் ஒன்று போட்டிருக்கீங்க, சரியா? ரூட் மேப் போட்டிருக்கீங்க. இப்போ நான் வர டைரெக்ஷன் நான் எந்த இடத்துலேருந்து வரணும் அங்கேருந்து அது ரூட் மேப் கால்குலேட் பண்ணி இங்கே வந்து காமிச்சிக்கல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ரூட்டும் சொல்லிவிடுவாங்க. அந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்குன்னு ஒரு ஓரியன்டேஷன் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஓரியன்டேஷனும் எக்ஸ்போஸ் பண்ணி இப்படி கேட்டாங்கல்ல இப்படியும் கேட்கலாம் சொல்லி எல்லாத்தையும் டீச் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்போஸ் எவ்ரி திங். ஸோ அந்த பசங்களுக்கு என்னென்னா தே ஆர் கன்ஃபியூஸ்டு, எதை கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, ஏன் கேட்பாங்க, எதுக்காக கேட்குறாங்க அப்படின்றது பசங்களுக்கு புரியாமே இவங்க வந்து டம்ப் பண்ணுற அந்த ஆட்டிடியூடு பசங்களுக்கும் டெவலப் ஆயிடுது. அவனும் அவனோட ப்ரிப்பரேஷனில் நான் எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இவ்வளோ எவ்வளோ படிக்கிறது, என்னால் மனப்பாடம் பண்ண முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு இவங்களும் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. இன்ஸ்டியூஷனும் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை டம்ப் பண்ணிடுறாங்க. ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நீடன்னு நினைக்கிறீங்க? சி, இனிஷியலாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக் டைம் வந்து தே ரிக்வயர் ஆக்சுவலாக, ஏன்னா நாலேஜை முதல்ல நான் கேதர் பண்ணணும்ல. ஸோ அக்வயர் பண்ணணும், கேதர் பண்ணணும், அப்புறம் அதை வந்து அனலைஸ் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றப்ப இனிஷியலாக எல்லாருமே வந்து தே ஹாவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசிக் டைமை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எல்லாருக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. அது ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி பார்ட் டைமும், நீங்கள் உங்களோட அவைலபிள் டைமை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். காலையில் நான் குட் மார்னிங் ஆரம்பிச்சிலேருந்து குட் நைட் வரைக்கும் எவ்வளோ டைம் எனக்கு அவைலபிளாக இருக்குது, என்னோட டைம் எது, வாட் இஸ் மை டைம், நோ யோர் டைம் சொல்லுவேன், தட்ஸ் கால்டு கேஒய்டி. ஸோ நோ யோர் டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே 24 hours யாரும் ஒன்றும் பிஸியாக இருக்கிறது இல்லை. 24 hours ஆஃபீஸ் டைம்லேயே உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, சரியா? யூஆர் கோயிங் ஃபார் அ பிரேக், யூஆர் கோயிங் ஃபார் லஞ்சு, லஞ்சோட முன்னாடி நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோன்னா அந்த லஞ்சுக்கு முன்னாடி, லஞ்சுக்கு பின்னாடி, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, வீட்டுக்கு கிளம்புற டைமு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் நான். ஸோ ஐ டெல் பீப்புள் உங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் ஷெடியூல் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பெரிய மெட்டீரியலை யூ ஸ்டார்ட் ஹேவிங் இட் அஸ் அ ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீ பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ இந்த நோட்ஸ் பாருங்கள், திரும்ப எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் மெக்கானிக் ஷெட்ல இருக்க படிச்சது. ஸோ எதுக்குமே எக்ஸ்க்ளூசிவ் டைம் இல்லாமல் எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மெயின் பார்ட்டுன்னு கூட சொல்லலாம், ஃபெயிலியர். ஸோ நிறைய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணணும், அந்த ஃபெயிலியர்லேருந்து ஓவர் கம் பண்ணி மறுபடியும் அந்த ருட்டீன் ப்ராசஸ்க்குள்ளே வரணும். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ் எவ்வளோவா இருந்து நிறைய இருந்திருக்கும்? ஸோ ஃபெயிலியர் சக்ஸஸே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் டெர்மினாலஜி என்ன கேட்டால், ஏன்னா எல்லா எஃபர்ட்ஸ்லையுமே
ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தோத்தா கூட ஈவன் தோ ஐ ஃபெயில் ஐ வுட் ஹவ் சக்சீடட் இந்த பர்பஸில். சரியா? நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், யூபிஎஸ்சி ஃபெயில் ஆகிருந்தால் கூட என்னோட பர்சனாலிட்டியில் ஐ வுட் ஹவ் சக்சீடட் இன் கெய்னிங் ஸோ மெனி திங்ஸ். அது வரைக்கும் எனக்கு பாலிட்டினா என்ன தெரியாது, பாலிடிக்ஸ் என்ன தெரியாது, எக்கானமினா என்ன தெரியாது, எக்கனாமிக்ஸ் தெரியாது. தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டி நான் யோசிச்சதில்லை, யோசிக்கிறதுக்கும் டைம் இல்லை, இல்லைனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஸோ அது வந்து எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் இட் இன் தர் மைண்ட். ஸோ அதுதான் கிரேட் லேர்னிங் பாயிண்ட்டு. ஐ சே கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு ஒரு சிதறு, அது கண்டதை இல்லை, கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம். எனக்கு எது வேணும்னு, எனக்கு எது வேணுமோ அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த தேடுற இடத்த தான் அந்த சர்ச் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் சர்ச் அ ரெலவெண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் ரெலவெண்ட் பீப்புள் ஃப்ரம் த ரெலவெண்ட் பிளேஸ் டு அக்வயர் நாலேஜ். ஸோ ஒரே ஒரு விஷயம், இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க், ஸோ இந்த ஜாப் நீங்கள் எப்படி எடுத்துக்க, எப்படி கேரியர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சி, கவர்மெண்ட் சைடில் வந்தப்போ கவர்மெண்ட்டோட ஒர்க்கை வந்து ஆஸ் ஹேவ் டு டூ ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதனால் அதை சின்சியராக பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அதில் வந்து ஐ என்ஜாய், ஐ லேர்ன் எவ்ரிடே. நான் ஒர்க் லைஃப்லேருந்து லேர்ன் பண்ணுறேன், பர்சனல் லைஃப்லேருந்து லேர்ன் பண்ணுறேன். அதனால் எவ்ரிடே மை ஒர்க் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கிவ்ஸ் மீ அ கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இன் தட் வே இட்ஸ் கிரேட். அண்ட் ஈவன் ஐ ஷேர் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஹூ ரியலி நீட் ஆஃப் இட். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ரிசோர்ஸை தான் நான் ஃபீல் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஜாப் ஆசிச். ஸோ இந்த ஒரு 1 hour டாக் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நந்தகுமார் ஐஆர்எஸோட பேசின நிறைய விஷயங்கள், பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எனக்கும் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட வீடியோஸ் பார்த்ததை விட நேரில் பேசுகிறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாரிட்டி, அந்த டெப்த்து வந்து நான் ஃபீல் பண்ணேன், வீடியோ பார்த்தவங்களும் ஃபீல் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி பிஹைண்ட் வுட் டீம் எல்லாருக்கும். சரியா? அண்ட் ஆல் தி வியூவர்ஸ் ஆல்சோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் டிரான்ஸ்மீடியா தயாரிப்பில் ஆரி நடிக்கும் நாகேஷ் திரையரங்கம்.